கடவுளே, இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, எங்காவது நம்மள நிம்மதியா விடுறாங்களா? இத படி, அத படி, படி படி படி, இத ரெண்டு வார்த்தையை சொல்லி சொல்லியே நம்ம லீவை ஓட்டிடுவாங்க போல. என்னதான் பண்றதுன்னு தெரியலையே, எப்படி பறிக்காம தப்பிக்கிறது? ஐயோ, நீங்கள் தான் கடவுளை காப்பாற்றணும். இதுவே ஸ்கூலாக இருந்தால் நாலு ஃப்ரெண்டு கூடவாது போய் பேசியிருந்துருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. இந்த மாகி, லக்கி, ஸ்வீட்டி இவெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்களும் அவங்க வீட்டில் நல்லா படிக்கிறதுக்காக மாற்றிருப்பாங்களோ. சரி, நம்ம படிக்கலாம். மினி, ஆ என்னம்மா? நான் கடைக்கு போகிறேன், கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கிறியா? ஆ சரிம்மா, பார்த்துக்கிறேம்மா. ஆனால் எனக்கு வரும்போது ஸ்லைம் வாங்கிட்டு வாங்கம்மா. ஏன் மினி அவ்வளோ ஸ்லைம் வச்சுருக்க, திருப்பி ஸ்லைம் கேட்டுன்னு இருக்க? அம்மா அதெல்லாம் பழசுமா, ப்ளீஸ்மா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். ஆனால் நீ சாயில் லெசனை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், சரியா? ஐயோ, ஒரு ஸ்லைம்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரிம்மா, படிக்கிறேம்மா. சிரிச்சிட்டே சொல்லு மினி. சரிம்மா, படிக்கிறேம்மா. சரி, வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஆ கிளம்புங்க. என்ன வாங்கலாம் இந்த கடையில்? மினிக்கு தேவையான எல்லாமே இருக்கு இங்கே. ரொம்ப நாளாக ஒரு குட்டிச்சார் கேட்டுட்ருந்தா. ஐ, ஸ்லைம் தோ இருக்கே, குட்டிச்சாரும் வாங்கிக்கலாம், ஸ்லைமும் வாங்கிக்கலாம். மினிக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாள். இன்றைக்கி வேற குழந்தை கஷ்டப்பட்டு படிக்கிறா, அதனால் எக்ஸ்ட்ராவாக அவளுக்கு பிடிச்ச ஹேர் பேண்டும் வாங்கிடலாம். கடைக்காரரே, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் அந்த சேரு, ஸ்லைமு, ஹேர் பேண்டெல்லாம் எவ்வளோ விலை? மொத்தம் 550 ரூபாம்மா. இந்தாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆ, எடுத்துக்கோங்கம்மா. என்ன, அம்மாவை இன்னும் காணோம்? ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஆஹா, இருக்காது இருக்காது, அம்மா போய் தொலைஞ்சு போவாங்களா? சரி, படிப்பா. மினி, ஆ வந்துட்டீங்களாம்மா. அப்பா, எவ்வளோ வெயிட்டு, தூக்கவே முடியல. அப்படி எவ்வளோமா வாங்கி வந்தீங்க கதையில? தோதோ காட்டுறேன் மினி. அதுக்கு முன்னாடி படிச்சிட்டியா மினி நீ? ஆ படிச்சிட்டேம்மா. இப்போ நான் உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் மினி, தப்பாக சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. இல்லை, சீட்டிங் சீட்டிங். என்ன 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 சீட்டிங் சீட்டிங்? நீ படிச்சிருக்கியான அப்போ நான் எப்படி டெஸ்ட் பண்ணுறது காட்டு. ஆ, நான் கேட்கறதுக்கு மட்டும் ஸ்பெல்லிங்க்கு கரெக்டான பதில் சொல்லணும், அப்போ தான் நீ கேட்டதை நான் தருவேன். சரிம்மா. சாயில் ஸ்பெல்லிங் சொல்லு. எஸ் ஓ ஐ எல், சாயில். வெரி குட் மினி, உன்னோட லெசன்ஸ்லாம் நீ சூப்பராக படிச்சிருக்க, அதனால் நான் நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். என் செல்லம்மா, என் பட்டம்மா, தேங்க்ஸ் அம்மா. நானும் போயிட்டு நோட் புக்கை வச்சுட்டு வந்துடுறேம்மா. எங்கே மினி போன? வா, உன்னோட பொருள் எல்லாம் வந்து பாரு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோ வந்துட்டம்மா. ஹாய், அழகாக இருக்கே. என்னம்மா இவ்வளோ பெரிய மரம் இருக்கு, ப்ரஷ் மரம், அழகாக இருக்கம்மா. ஹாய் அம்மா, எனக்காக சேர் வாங்கி வந்துருக்கீங்களா? வா, நான் உட்காந்து பார்க்குறேம்மா, ரொம்ப அழகாக இருக்குமா. என்ன மினி, சேரில் உட்காந்துட்டேன், இன்னொரு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிச்ச பேண்டு கூட அங்கே இருக்கு பாரு மினி. எவ்வளோ அழகான பேண்ட், கலர் கலராக வாங்கி வந்திருக்கேன் பாரு. ஆமாம்மா, பேண்டும் அழகாக இருக்குமா. ஐயோ, அதே மாதிரி எனக்காக இந்த பிளேட்டும் வாங்கி வந்திருக்கீங்களே, இது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குமா. ஆமாம்மா, இதுலேயே எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா. சரி மினி, உனக்கு பிடிச்ச பருப்பு போலி இன்னைக்கு இதுலயே செஞ்சு எடுத்துட்டு வரேன். இப்போ தான் ஞாபகம் வருது அம்மா, ஸ்லைம் எங்க? ஆமா, ஸ்லைம் எங்க போச்சு? ஸ்லைம காணுமே. இது நான் பையில வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எதை வாங்கி வரணுமோ அதை வாங்கி வராம மறந்துட்டு எதையோ வாங்கிட்டு வந்திருக்காங்களே இந்த அம்மா, பொறுப்பே கிடையாது எங்க அம்மாவுக்கு. ஏய் மினி, என்ன பேசுறாங்க? ஒன்றும் இல்லம்மா. மினி, பையில தேடிட்டேன், ஸ்லைமை காணவே இல்லை, ஒருவேளை வழியில விட்டுட்டனோ. பாச்சா பாச்சா, என் ஸ்லைம் பாச்சா. வருத்தப்படாத மினி, கண்டிப்பா வழியில தான் எங்கேயாவது விழுந்திருக்கும், அதனால நீ போய் தேடிட்டு வரியா? இதோ வந்ததே போற, இல்லைன்னா அதை யாராவது ஏத்துருவாங்க. நீயோ எவ்வளோ லேட்டாக சொல்றீங்க, கதையில இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சரி சரி, பதறாத, ரோட்ல தான் இருக்கும், போய் தேடி எடுத்துட்டு வாப்போ. கடைக்கு போய் பொறுப்பே இல்லாமல் வாங்கிட்டு வந்து. என்னது, பொறுப்பே இல்லாமையா? ஒன்றும் இல்லைம்மா, நான் பொறுப்பாக அதை போய் பத்திரமா ரோட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் சொன்னம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரம் மினி.
இவளுக்கு மட்டும்தான் நம்ம கூட விளையாட தெரியுமா? ஸ்லைம் அவ ரூம்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். போயிட்டு கொஞ்ச நேரம் நடந்தாதான் உடம்புக்கு நல்லது. வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு எப்போ பாரு டிவியை பார்க்கறது, கேம் விளையாடுறேன்னு மொபைலை எடுத்து விளையாடுறது. அதனால தான் கொஞ்ச நேரம் நடக்கட்டும்னு அனுப்பிவிட்டேன். போயிட்டு வரட்டும். ஐயோ, இந்த ரோட்டில் இந்த ஸ்லைமை நான் எங்கன்னு போய் தேடுவேன். குப்பை தான் கண்ணுக்கு தெரியுது, மண்ணு தான் தெரியுது, அந்த ஸ்லைம் எங்கே தெரியுது? ரோட்டில் தொலைச்சாங்களோ இல்லை கடையிலேயே காசை கொடுத்துட்டு வாங்காமல் வந்துட்டாங்களோ, நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு ஸ்லைமா, ஐயோ ரெண்டு ஸ்லைமா, நான் என்ன பண்ணுவேன்? 60 ரூபாய் அவுத்தா, காலியா போச்சா, என்ன பண்ணுறது? இதுவே நான் ஏதாவது ஒரு பொம்மை கேட்டால் வாங்கித்தராங்களா? இப்போ 60 ரூபாய் தீனா போச்சு. எங்கன்னு போய் தேடுறது அம்மா, முடியலே சாமி, கை காலாம் வலிக்குது, இதுக்கு மேலே முடியாதுறப்பா, வீட்டுக்கு போயிடலாம். என்ன மினி, ஸ்லைம் கிடச்சிருச்சா? அம்மா. என்ன மினி இப்படி வர? பின்ன இவ்வளோ தூரம் நடந்து வந்தா இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ தயதாக இருக்கு தெரியுமா? சரி, ஸ்லைம் கிடச்சதா இல்லையா? எங்க தொலைச்சிங்களோ, எனக்கு எப்படி ஸ்லைம் கிடைக்கும்? சரி சரி, கூல்டாம் கூல்டாம். என்ன கூல்டாம்? எனக்கு பிடிச்ச ஸ்லைம் பறிச்சா வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அதனால தான். சரி மினி, கூல்டவுன் கூல்டவுன். உனக்கு பிடிச்ச பருப்பு போலி இப்போ சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு தரேன். சரி மினி, நீ ரூமுக்கு போ. சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன், நீங்க கிச்சனுக்கு போயிட்டு சீக்கிரம் பருப்பு போலி கொண்டு வாங்க. முடியல, டயர்டா இருக்கு, கூடவே ஜூஸும். சரி மினி, கொண்டு வரேன். அப்பா, 3 நாளா வீட்டுக்குள்ளேயே ஓபி அடிச்சிட்டா, ஒரு வழியாக இன்னைக்கு நடக்க வச்சாச்சு. இப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் தானே உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்கும், அதனால தான் இப்போ நல்லா பசிக்கவும் செய்யுது. ஏ ஸ்லைம் போன கதையை நான் யார்கிட்ட சொல்வேன்? ஏ ஸ்லைம் போன கதையை நான் யார்கிட்ட சொல்வேன்? காலு வேற வலிக்குது, என்ன பண்ணுறது? இந்த காலு வேற வலிக்குது, என்ன? ஒரு வழியா இந்த பருப்பு போலி செஞ்சு முடிச்சாச்சு, மினிக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். என்னது?